நடிகர் சிவகுமாருடைய இரண்டு மகன்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகர்களாக இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நடிகர் சூர்யா மற்றும் நடிகர் கார்த்தி. இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறதையும் தாண்டி பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் சூர்யா பார்த்தீங்கன்னா அறம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஆரம்பித்து ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நிறைய படிப்பு சம்பந்தமான உதவிகள்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கார்த்தி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கெல்லாம் வந்து உதவுற விதமாக பல இயக்கங்களை ஆரம்பித்து அதன் மூலமாக விவசாயிகளுக்கு அவரால் முடிஞ்சதை உதவிட்டு வராரு. சோ இந்த மாதிரி நடிகர் கார்த்தி வந்து பல உதவிகளை செஞ்சுட்டு வர டைம்ல இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் வந்து வெளியாகிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் நல மன்றம் அப்படின்ற ஒரு மன்றத்தை கார்த்தி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. சோ அந்த மன்றத்தின் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா ரத்த தானம், உடல் உறுப்பு தானம் சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த மன்றத்தை வந்து கார்த்தி தன்னுடைய 31வது வயசுலயே வந்து ஆரம்பிச்சிட்டாராம். இப்போ பாத்தீங்கன்னா நடிகர் கார்த்திக்கு 45 வயசு ஆகுது. சோ இத்தனை வருஷமும் வந்து யாருக்குமே வந்து சொல்லாம யாருக்கும் பெருசா வெளியே தெரியாம வந்து இதை தனக்குள்ளே வந்து பண்ணியிருக்காரு. சோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. சமூகத்துக்காக யாருமே தெரியாத ஒரு விஷயத்த வந்து நடிகர் கார்த்தி இவ்வளவு பெரிய விஷயம் பண்றாரு அப்படின்றதே வந்து மிகப்பெரிய பெருமையா இருக்கு அப்படின்னு பலரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நடிகர் கார்த்தி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை புலியை வந்து தத்தெடுத்து அதுக்கும் வந்து வருஷம் 75,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காராம். ஜூல இருக்கிற வெள்ளை புலிக்கு கூட கார்த்தி உதவிட்டு வர்றது இப்பதான் வந்து ரீசெண்டா வெளியாக இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் இப்ப ரீசெண்டா ஒரு சிங்கத்தை வந்து தத்தெடுத்து இருந்தாரு. சோ நடிகர் சிவகார்த்திகேயன் அதன் மூலமா வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனார்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நடிகர் கார்த்தி வந்து வெள்ளை புலியை வந்து தத்தெடுத்திருக்காரு. ஆனா சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடியே வந்து நடிகர் கார்த்தி பல வருஷங்களா அந்த வெள்ளை புலியை வந்து தத்தெடுத்து பல ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் அந்த வெள்ளை புலிக்கு வந்து செலவிட்டு இருக்காரா. சோ நடிகர் கார்த்தியுடைய திரைப்படங்கள்லாம் வந்து வரிசையா வெற்றி பெற்றுட்டு வருது. அதே சமயத்துல அவருடைய வாழ்க்கையிலயும் வந்து அவரால் முடிஞ்ச உதவிகளை விவசாயிகளுக்கும் சரி வெள்ளை புலிக்கும் சரி அதே மாதிரி மற்ற மக்களுடைய குறைகளுக்கும் சரி செஞ்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய பெருமையான விஷயமா பார்க்கப்படுது.